உனக்கு அண்ணனை பத்தி தெரியாதா? அவன் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு வர. நீ உன் அண்ணங்கிறதுனாலதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற. அவன் செஞ்சது தப்புதான். நான் ஒன்றும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. என் அண்ணனால் சொல்ல முடியாதத நான் சொல்கிறேன். அவன் காரணம் இல்லாமல் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். எல்லாரையும் விட உன்னை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்லணும்? யோசிச்சு பார்த்தியா? அவன் உண்மையை சொல்லியிருந்தா என் அண்ணன் சொன்ன மாதிரி கோவப்பட்டிருப்ப. எங்கள் அண்ணன் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டான். அதனால தான் அந்த யூனிஃபார்ம் கூட வாங்கியிருப்பான். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன் அண்ணன் பண்ணது தப்பு இல்லை, அப்படியே இருந்துட்டு போட்டோம். எனக்கு யாரோட அட்வைஸோ ரீசனோ வேண்டாம். நான் முட்டர் மாதிரி இருக்க விரும்பல. என்னால நீ சொல்ற உண்மையெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பாலா வீட்டுக்கு போனது, அப்பா ட்ரெஸ் போட்டு சரி பார்த்தது, அம்மா பண்ணியார் சுட்டுதாரன்னு சொன்னது, இதெல்லாம் உண்மை. என்ன அவங்க பார்த்தது, ஃபீல் பண்ணது, பாலாக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் பொய். அதானே? அவன் சொன்னது பொய் தான். அந்த பொய் சொன்னதும் தப்பு தான். ஆனா அவ ஏன் சொன்னான்னு கேளு. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காது. அவன் முகத்துல அடிச்ச மாதிரி பேசவும் மாட்டான். அது அவனோட இயல்பு. உனக்குதான் தெரியும்ல, தனக்கு பிடிக்காதவங்க திட்டினாலும் அவன் அமைதியாக தான் வருவான்னு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வேணான்னு சொல்லுவான்? அப்போ என் வார்த்தைக்கே வேல்யூ இல்லை, என் மேலே அக்கறை இல்லை. அதனால நான் சொல்லி கேட்காம அவன் அந்த பொண்ணு கூட போய் பேசுகிறான். எனக்கு பிடிக்காத தெரிஞ்சு பேசுகிறானா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா எங்கள் அண்ணனை பற்றி நினை. அண்ணா, அவன் என்றைக்குமே உன்னை ஏமாத்தணும்னு நினச்சதே இல்லை. ஐயோ, ஏன் இப்படி என்னை தொலை பண்ணுற? நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? மேல போய் அவளை சமாதானப்படுத்தி பாருமா. வேண்டாம், அவளை இப்படியே விடு. அவ மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீக்கட்டும், அப்போதான் நல்லது. இப்போ நம்ம அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாலும் அவளை சமாளிக்க முடியாது. இப்போ அவளுக்கு மருந்து இதான். எனக்கு பயமா இருக்கு பிரசாத், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு. ஒன்றும் நடக்காது வினு. பாலா வந்து பேசினா சரியாயிடும். அவள் நம்ம மேலே கோபமா இல்லை, பாலா மேலே தான் கோபமா இருக்கா. ஆமாம்மா, மாப்பிள்ளை சொல்றது தான் சரி. நம்ம பேச போய் அவ கத்த ஆரம்பிச்சிட்டானா விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். இப்போ அவளாவே பேசி சமாதானம் ஆயிடுவான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலா பையதான். அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, அப்படியே அவகிட்ட பிரச்சனை பண்றான். நமக்கு ஹெல்ப்பா இருப்பான் கொண்டு வந்து வச்சா நமக்கே தொந்தரவா இருக்கான். பிரச்சனை என்னன்னு தெரியாம அவனை குறை சொல்லாதம்மா. அவன் சிவானிக்கு தப்பானத நினைக்க மாட்டான். இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவமா இருக்கான். அவன் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க மாப்பிள. அழுதுகிட்டே போனான் பாவம். வேண்டாம், விடுங்க. அவ பேசிக்கிட்டே இருக்கட்டும். பாலா எங்க இருக்கான்னு நம்ம தேட வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் தேடுறதுனாலதான் ரொம்ப திமிரு வந்துருச்சு. அவன் இல்லைன்னா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நம்மளை சிரமப்படுத்துறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கான். அவ பேசுற டோன் வேற மாதிரி இருக்கு. எதுக்கும் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பாரு. கொஞ்சம் பேசாம இருவினோ. இப்போ அவளுக்கு மருந்து பேசுறது தான். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். Thank you.
ஹலா ஹாவா, என்ன இது? போன வேகத்துல திரும்பி வந்துட்டேன், ஏதாவது மறந்து போயிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல தாத்தா. யாமினி எங்க? உள்ளதாண்டா இருக்கா? இரு கூப்பிடுறேன். யாமினி. ஹே பாலா, நீ எப்ப வந்த? டீ சாப்பிடுறியா? வேணாம் ஆண்டி. ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? என்னடா, என்னாச்சு? அதத்தான் நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், சொல்லாமலே நிக்கிறான். இரு, யாமினி வந்தாலாவது சொல்றானான்னு பாப்போம். பாலா, என்ன மன்னிச்சிரு யாமினி. நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னுதான் நீ கொடுத்த யூனிஃபார்ம வாங்கிட்டு போன. ஆனா அங்க சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த யூனிஃபார்ம நீயே வாங்கிக்க. என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு யாருக்காவது கொடு, எனக்கு இப்ப தேவையில்லை. ஏன் பாலா, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல, எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் திரும்ப கொடுக்கறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ எவ்வளவு ஆசையா எனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்த. சாரி யாமினி, இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல என்னால இந்த ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. வீட்டுல திட்டுறாங்களா? நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து பேசட்டுமா? நான் வந்து சொன்னா உங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. எல்லார் வீட்லயும் திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போகும்போது கோவம் வரதா செய்யும். எங்க அம்மா கூட பிரியாவோட லஞ்ச வாங்கி சாப்பிட்டதுக்கு ரொம்ப திட்டாங்க. அப்புறம் நான் விஷயத்த எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இனிமே அப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதுவே உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதனால தான் திட்டிருப்பாங்க. எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், அவங்களுக்கு நான் நடந்துக்கிற முறை பிடிக்கல. இப்போதைக்கு இந்த யூனிஃபார்ம் திரும்ப கொடுக்கறது தவிர வேற வழி தெரியல. அப்ப நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா? என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டியா? இந்த ட்ரெஸ்ஸ உன்கிட்ட இருந்து வாங்குறதுனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு கிடையாது. நான் எப்போதும் உன் கூட நல்லா பேசுவேன், பழகுவேன், அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ட்ரெஸ் மட்டும் வேணாம். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல இந்த ட்ரெஸ் எவ்வளவு ஆசையா எடுத்தேன்னு. யாமினி, அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தானே வேணான்றான். அத நீயும் புரிஞ்சுக்கிட்டு யூனிஃபார்ம திருப்பி வாங்கிக்கோமா? வேணும்னா வேற ஏதாவது ஒரு கிஃப்ட அவன் வீட்டுக்கு தெரியாம வச்சுக்கிற மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா? அப்ப உங்களுக்கும் பிடிக்கலையா? யாமினி, தாத்தா சொல்றதுதான் சரி, அவர் சொல்றத கேளு. நீயே தேவையில்லாம பாலவ கஷ்டப்படுத்த வைக்க கூடாது. அவங்கிட்ட இருந்து அந்த யூனிஃபார்ம் வாங்கு. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவன் ஃப்ரெண்டா இருந்தாதான் யூனிஃபார்ம் கொடுக்க முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்பதான் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டால அப்புறம் ஏன் இந்த யூனிஃபார்ம் வாங்கிக்கோன்னு சொல்றீங்க? நீ கொடுத்தது அவனுக்கு பிடிச்சிருந்தது. பிரச்சனை இல்லாம இருந்தாதானே அவனால வச்சுக்க முடியும். கம்பல் பண்ணி கொடுக்க கூடாது இல்ல? இந்த யூனிஃபார்ம இப்போதைக்கு வாங்கிக்க, சரியா? அவனுக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப அவனே உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பான். என்ன இது, இதுக்கு போய் அடலாமா? இப்ப என்ன, பாலாவுக்கு நாம கொடுத்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் திருப்பி வாங்கிக்க கூடாது, அவ்வளவுதானே? கண்ணை தொடச்சுக்கோ பாலா, நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். மாமா, நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எடுத்து புரிய வைங்க. அதை விட்டுட்டு பாலா வீட்டுக்கெல்லாம் போய் பேசுறது தப்பா இருக்கும் மாமா. அவங்களையே நாம போய் சிரமப்படுத்தணும். இல்லம்மா, இவளுக்கு புரியாது, சின்ன பொண்ணு, புரிய வைக்கவும் நம்மளால முடியாது. தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு இவளும் நிப்பா. இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றதை விட அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுவோம். இல்ல தாத்தா, வேணாம் பிளீஸ். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என் மேல காட்டுற பாசத்தையும் அக்கறையும் நான் கெடுத்துக்க விரும்பல. தயவு செஞ்சு யாமினி கிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்க சொல்லுங்க.
யாமினி, பாலா கிட்ட இருந்து முதல்ல டிரெஸ் வாங்கு. இப்ப நீ வாங்குறியா இல்லையா? தெரியுமா? வர வர இவளுக்கு பிடிவாதம் அதிகமாயிடுச்சு. சொன்ன ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்கிறா. இரு, உங்க அப்பா கால் பண்ணட்டும், சொல்றேன். இங்க பாருமா, அவனும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். சின்ன புள்ள தானேம்மா, விடு, வளர வளர எல்லாம் சரியாயிடும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கெடுக்குறீங்க. அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்கா. அவ மிஸ் கிட்ட சொல்லி அவளை கேட்க சொன்னாதான் சரிப்பட்டு வருவா. தொந்தரவு பண்ணாதீங்க, அழுதாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நில்லுடா, எங்கடா போற? அவளை கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா? ஆன்டி, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபமா இருக்கா. நான் போய் சாரி சொன்னா சரியாயிடுவா. நான் வேணும்னு எதுவும் செய்யல ஆன்டி. தயவு செஞ்சு என்ன அவளை பார்க்க விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாலா, போய் பாரு. பிரசாத், அவனை ஏன் அனுப்புன? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை பார்த்து அவன் டென்ஷன் ஆக போறா. இங்க பாரு வினோ, இது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை. சின்ன பசங்க சண்டை, இதுல நம்ம போறதுதான் தப்பு. எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டோம். பாலாவினால மன்னிக்கவே முடியாது. அவ மேல இன்னும் உனக்கு கோபம் குறையலையா? அவ வேணும்னு பண்ணலன்னு தெரிஞ்சும் ஏன் தான் இப்படி டென்ஷன் ஆகுறன்னு தெரியல. நீ உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன சமாதானப்படுத்துறது வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் என்ன பண்ண? பாலாக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நான் அவனுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் பாலா கிட்ட பேச மாட்டேன். அவன் எப்ப யாமினி கூட பேசாம இருக்கானோ அப்பதான் நான் அவன்கிட்ட பேசுவேன்.
என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்லை. என்னை விட்டுடு, எனக்கு எது தோணுதோ அதை தான் நான் செய்வேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், நான் யாருக்கிட்டயும் பேச விரும்பல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த ட்ரெஸ் அவகிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீ என்கிட்ட பேசாத, எதுவும் கொடுக்காதன்னு சொல்லிட்டேன். நானும் இனிமே அவ பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா கேட்பேன். இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இனிமே உன்னை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன். தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப சாரி கேட்டு சமாதானப்படலாம்னு பாக்குறியா? நான் கேட்க மாட்டேன். எப்ப நான் சொல்றத நீ கேட்கலையோ, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ், என் மேல தயவு செஞ்சு கோவப்படாத. நான் உன்கிட்ட போய் சொல்லணும்னு ஆசைப்படல, தெரியாம நடந்துருச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன் சிவானி, என்னை மன்னிக்க மாட்டியா? அண்ணனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக நான் என்ன வேணும் செய்வேன் தெரியும்ல. நான் உன் அண்ணன், நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? நான் பண்ணது தப்பு தான், உனக்கு பிடிக்காதத நான் செஞ்சிருக்க கூடாது. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னை நம்பு ப்ளீஸ். நீ ஒன்றும் ப்ளீஸ்லாம் கேட்க வேண்டாம், நான் உன ஒன்றும் சொல்லலை. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பொய் சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அந்த யாமினி கூட பேசாத. நான் ஒன்றும் அவ உனக்கு ஃப்ரெண்டாயிடுவான்னு சொல்லலை. அவ நினைச்சாலும் முடியாது, அவள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி, இனிமே நீ எப்படி சொல்றிய அப்படியே நடந்துக்கிற. வா சாப்பிடலாம், பசிக்குது. அவளோட மனநிலைய முழுசா புரிஞ்சுகிட்ட நீயே இப்படி கவலைப்பட்டா என்ன பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு மருந்து நீதான், அவளை கஷ்டப்பட விடாம சிவானிய மாத்துறது உன்னால மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் ஏன் உன் நம்பிக்கையை இழக்கிற? நீ தைரியமா இரு, அவ பழைய மாதிரி நம்ம கிட்ட திரும்பி வருவா. பாட்டி, சிவானி எனக்கு ஃப்ரெண்டாயி இத்தனை நாள்ல அவ மேல நான் வச்சிருக்க அன்பு மாறவே இல்ல. அவளுக்காக இப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில தப்பு ஏமாலேயே இருக்கு. அது சிவானிக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் வாங்கியிருக்க கூடாது, அதனால தான் அவன் கோவப்பட்டா. ஆனா அந்த கோவம் எனக்கு தப்பாவும் தெரியல, பெருசாவும் நான் எடுத்துக்கல. அவ இந்த மாதிரி நிறைய தடவை கோவப்பட்டிருக்கா, ஏன் கோவப்படுறான்னு அவளுக்கே தெரியாது. எங்க அப்பா சொன்ன மாதிரி கோவம் யார் மேல அதிகமா வருதோ அவங்க மேலதான் பாசம் அதிகமா வரேன்னு பாரு. அவளுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும், அப்ப என் மேல தானே கோவப்பட முடியும்? இப்ப நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவ ரூமுக்கு போயிருந்தேன். அங்க அவ தனியா யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. எனக்கு கதவு திறந்து பார்த்த உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. அவளை இந்த நிலைமையில விடக்கூடாது, சீக்கிரமா சரி பண்ணணும்னு தோணுது பாட்டி. ஆனா நான் வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாட்டி, அவ ரொம்ப நல்லவ. எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்க சிவானிய நான் இந்த சூழ்நிலையில வச்சிருக்க கூடாது. பாலா, நீ ரொம்ப பயப்பட வேண்டாம். நீ பார்த்த மாதிரி அதே ரூம்ல சிவானி இதே நிலைமையில நான் பாத்திருக்கேன். அவ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பல கேள்விகள் ஓடி
கோவில் குளம்னு ஏறி இறங்கி இருக்கேன். அவகிட்டயும் கேட்டேன், ரொம்ப சமாளிச்சா. அப்புறம் ஒரு நாள் தான் தெரிஞ்சது அவ பேசிக்கிட்டு இருக்கிறது மல்லி கிட்டேன்னு. அவ எல்லார் மேலே இருக்கிற கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கும் ஆறுதலா பேசுறதுக்கும் மல்லிய பயன்படுத்திக்கிட்டா. ஒரு கட்டத்துல நீயே இல்லாம போன சூழ்நிலையில அவ மல்லியாவே தன்னை மாத்திக்கிட்டா. இப்ப கொஞ்ச நாளா மல்லிய மறந்து வந்துகிட்டு இருந்தா. உன் மேல கோபம் வந்த உடனே பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. நீ இப்ப எத்தனை கேள்விகளோட உட்கார்ந்துட்டு இருக்கியோ அதே மனநிலையில பல நாள் நான் துடிச்சு போயிருக்கேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் நீதான் பாலா. உன்னாலதான் அவளை முழுசா மாத்த முடியும்னு டாக்டர் மாதிரியே நானும் நம்புறேன். இப்போ அவ மேல இருக்கிற பயத்தோட அவகிட்ட அணுகாத. அவளை சுத்தி இருக்க வேண்டியது அன்புதான். அது முழுசா உன்னால மட்டும்தான் தர முடியும். நான் அவ மேல நான் எப்போதும் அன்பா தான் இருக்கேன் பாட்டி. ஆனா அவ மாறத்துக்கான அறிகுறியே தெரியல. அவளுக்கான பிரச்சனைகள் இன்னும் அவளை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. பாலா, அவ மல்லியா ஒரு நாள்ல மாறல. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு அப்புறம்தான் அவளுக்கு பிடிச்ச மல்லியாவே மாறனா. இப்ப ஒரே நாள்ல அவளை சிவானிய மாத்தணுங்கிறது முடியாத விஷயம். அவ இப்ப என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலையில இல்ல. அவ இஷ்டப்படி போய் தான் மாத்தணும். இப்ப கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு போனப்போ அவகிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுல்ல. அது எப்படி? அவளுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கோங்கிற நிம்மதியோட இருந்திருக்கா. அதே மாதிரி இந்த வீட்டையும் நம்ம எல்லாரையும் அவளுக்கு பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உன்னை எல்லாரையும் விட அதிகமா பிடிக்கணும். பிடிக்கும், எல்லாம் மாறும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம வா, தூங்கு வா.